வணக்கம். நம்ம இந்த உலகத்தையே திருப்பி பார்க்க வச்ச இந்த கொரோனா வைரஸ்ன்ற வைரஸ் வந்து நம்ம எல்லாரோட லைஃபையும் மாத்திடுச்சு. நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கோம்னா நம்ம என்ன மாதிரியெல்லாம் மாறணும், என்ன மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கோவிட் டைமில் நம்ம ஸ்டாக்ஸ் எல்லா ஸ்டாக்ஸுமே கம்மியாச்சு, எக்ஸப்ட் அந்த ஃபார்மா செக்டர். அது மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. மற்ற எல்லா செக்டாரோட இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கும் போது நம்ம ஒரு ஃபார்மா கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ ஃபார்மா கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதில் எந்த கம்பெனி வந்து பெஸ்ட் ஸ்டாக்குன்னு அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் ஃபார்மா ஸ்டாக்ஸ்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்டாக் எடுத்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ தான் நீங்கள் பிகினராக வந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வீடியோவை ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட் வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. ஃபார்மா இண்டஸ்ட்ரியிலே நம்பர் ஒன் ஸ்டாக்காக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரி. ஸோ இந்த கம்பெனி வந்து 1984 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரியிலே இது வந்து ஒரு நம்பர் ஒன் கம்பெனியாக இருக்குது, இந்தியன் மல்டிநேஷனல் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட பிஸ்னஸை வந்து அஞ்சு செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஜெனரிக்ஸு, ஓவர் த கவுண்டர், ஏபிஐ, ஆக்டிவ் ஃபார்மசிட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் அப்படின்னா பயாலஜிக்ஸ், டிஃப்ரென்ஷியேட்டட் ஃபார்முலேஷன்ஸ் அப்படின்னா என்ன, இதெல்லாம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி எல்லாம் மீனிங் என்ன, அதெல்லாம் என்ன மெடிசன்ஸ், அது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்ட்டு எல்லாமே அதில் ஒன்று மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன். ஓவர் த கவுண்டர் அப்படின்னா இந்த ஓவர் த கவுண்டர் அப்படின்னா இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் சில மருந்தெல்லாம் கொடுப்பாங்கல்ல. இப்போ நம்ம போய் தலைவலி ஃபீவர் அப்படின்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமே சில மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மருந்தெல்லாம் ரெடி பண்ணுறது தான் வந்து ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் 190 மெடிசன்ஸும் 60 ஏபிஐஸும் வந்து டாக்டர் ரெட்டி கம்பெனியில் கண்டுபிடிச்சி அதை சப்ளையும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா 2017 14,196 க்ரோஸ்லேருந்து இப்போ 2021 19,047 க்ரோஸ் வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படியே அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் 2017 1,257 க்ரோஸ்லேருந்து இப்போ 2021 1,903 க்ரோஸ் வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்க்கு அப்புறம் அந்த கம்பெனியில் வேறு என்னென்ன ரேஷியோஸ் எப்படி எப்படிலாம் இருக்குது, அதோட ஹோல்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் டீட்டெயில் அனலைஸ் பண்ணுறதுக்காக moneycontrol.com வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ரேஷியோஸ்ன்ற காலம் போகலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேசிக் இபிஎஸ் வந்து இந்த கம்பெனியோடது வந்து 117.67 ருபீஸில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு இபிஎஸில் தான் இருக்குது அவங்களோட ப்ராஃபிட்லேருந்து. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஷேரும் வந்து கண்டினியூஸாக 20-25 வரைக்கும் 25 ருபீஸ் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க அவங்களோட டிவிடெண்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 11% இருக்குது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதோட கரண்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோடது 1.83 இருக்குது. ஸோ ஒன்றுக்கு மேலே இருந்தாவே ரொம்ப அதிகம் தான். ஸோ அது நல்ல ஒரு கரண்ட் ரேஷியோவில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து டெப்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 0.17 டைம்ஸில் தான் வந்து டெப்த் இருக்குது. இதுக்கு முன்னாடி விட கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கம்மியாகி இப்போ டெப்த் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26% மேலே கண்டினியூஸாக கான்ஸ்டண்ட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க, கொஞ்சம் கூட கம்மி பண்ணலை. இதில் இன்னொரு பிக் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோடது, இந்த கம்பெனியில் வந்து பிளட்ஜிங்கை யாருமே இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ அது வந்து ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரும் இந்த கம்பெனி மேலே வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து 29% அப்படின்ற மாதிரி கண்டினியூஸாக அவங்க ஹோல்டிங் வச்சுட்டே வந்திருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக 1 இயரில் இப்போ மட்டும் மார்ச்சில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, ஆனால் 29%லேயே தான் இருக்குது. நெக்ஸ்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரும் வந்து இந்த கம்பெனி மேலே ஹோல்டிங்ஸ் வந்து 14% கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டே வந்திருக்காங்க. இப்போ இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து. அதே மாதிரி பப்ளிக்கும் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹோல்டிங்ஸை. ரீசெண்டாக டாக்டர் ரெட்டியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து கோவிட் வேக்சின்கான 3 மில்லியன் டோசஸ் வந்து ரஷ்யாவிலேருந்து ஹைதராபாத்தில் லேண்ட் ஆயிருக்கு ஏர்போர்ட்டில். ஸோ இந்த டோசஸ்லாம் சப்ளை ஆச்சுன்னா டாக்டர் ரெட்டியோட க்ரோத் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து ரெசிடென்ஷியல் அசோசியேஷன் மூலமா அவங்க வந்து
கோவிட் வேக்சின் வந்து சப்ளை பண்ண போறதா ஒரு டைப் இருந்தது வந்து இல்ல, எந்த ஒரு டைப்பும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாக்டர் ரெட்டியோட எம்டி வந்து இப்ப ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவிட் 19 பேஷண்ட்ஸ்க்கு வந்து நியூ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டெவலப் பண்றதுக்காக அவங்க வந்து எய்ம் பண்ணி இப்போ ரிசர்ச் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல வந்து அதை லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர் ரெட்டியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கரண்ட் இயர்ல வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 1000 crores இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து 28 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த இயர்லயே அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்லயும் இன்னும் நிறைய லான்ச் பண்ண போறாங்க, நிறைய பெண்டிங் அப்ரூவல் இருக்கு. ஸோ US ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட இருந்து நிறைய பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 95 குமுலேட்டிவ் ஃபைலிங் வந்து பெண்டிங்ல இருக்குன்றாங்க. அதே மாதிரி 92 அப்ரிவேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷனும் வந்து பெண்டிங்ல இருக்கா. அதுக்கப்புறம் 3 வந்து நியூ ட்ரக் அப்ளிகேஷனும் வந்து US கிட்ட பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெண்டிங்ல இருக்கிறது எல்லாமே வந்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி க்ரோத் வந்து ஃபியூச்சர்ல நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ இப்போ இந்த டாக்டர் ரெட்டியோட ப்ரைஸ் வந்து இப்போ கரண்டா என்ன ப்ரைஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5316 ருபீஸ்ல லாஸ்டா ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி ரேஷியோ வந்து இப்போ கரண்டா வந்து 45 அப்படின்னு இருக்கு. ஆனா மீடியன் பி வந்து 33 இருக்கு. அப்படி பார்க்கும் போது இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து இப்போ கொஞ்சம் ஓவர் வேல்யூட தான் இருக்கு. ஸோ எதனா மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா கம்மியாச்சுன்னா இந்த கம்பெனியோட ப்ரைஸ். அப்போ இந்த மாதிரி கம்பெனியில நல்லா இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் செகண்டாக பார்க்க போகிற ஸ்டாக் என்னென்னா அல்கெம் லெபாரிட்டரிஸ் தான். ஸோ இந்த கம்பெனி வந்து 1973 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவங்களோட பிஸ்னஸை வந்து அதே மாதிரி 3 செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா தெராபீஸ். இந்த தெராபீஸ்லேயே வந்து ஆன்டி இன்ஃபெக்டிவ், டெர்மட்டாலஜி, கார்டியாலஜி, ஆன்காலஜி இந்த மாதிரி இருக்கிற டிவிஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க மெடிசன்ஸு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க ரெடி பண்ணி. அதுக்கப்புறமா செகண்ட் ப்ராடக்ட் என்னென்னா ஆர்எக்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ஆர்எக்ஸ் ப்ராடக்ட்ஸ்னா என்ன, இதுக்கு முன்னாடினா ஓடிசி ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் மாதிரி இருக்கும், அப்படின்னா பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க சப்ளை பண்றாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இது வந்து இந்த ஆர்எக்ஸ் ப்ராடக்ட்ஸ்ன்றது வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா தான் அவங்க மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் வர எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து என்னென்னா ஆர்எக்ஸ் ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறமா ஓடிசி ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸும் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களோட ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா 2017 5,687 crores இப்போ 2021 8,865 crores வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் 2017 904 crores 2021 1,617 crores வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும். இதுக்கப்புறம் அவங்களோட ரேஷியோஸ், அவங்களோட ஹோல்டிங்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அல்கெம் லெபாரிட்டரிஸோட பேசிக் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 132 ருபீஸ்ல இருக்கு, நல்ல ஒரு இபிஎஸ்ல தான் இருக்கு. அதே மாதிரி அவங்களோட டிவிடெண்ட் பர் ஷேரும் வந்து 30 ருபீஸ் டிவிடெண்டா கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ கரண்டா. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுல இருக்கிற டிவிடெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. ஸோ டிவிடெண்ட் அதிகமாக கொடுத்தாவே நல்ல ஒரு ப்ராஃபிட், நல்ல க்ரோத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 21.48% இருக்கு, நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில் தான் இருக்கு. நெக்ஸ்ட் அந்த கம்பெனியோட கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.92. ஸோ 1 விட ரொம்ப அதிகமாகவே கரண்ட் ரேஷியோவில் இப்போ இருக்கு. அதுக்கப்புறமா இந்த கம்பெனியோட டெப் டு எக்விட்டி ரேஷியோ வந்து 0.23 times தான் இருக்கு. அதே மாதிரி டெப்த்தும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்த கம்பெனியில் எல்லா ரேஷியோஸும் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாகவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து எவ்வளோ பெர்சென்ட்ல ஹோல்டு வச்சிருக்காங்கன்னா 65%லேருந்து போன இயரில் ஹோல்டு வச்சுருந்தாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணி 60% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ். நெக்ஸ்ட் அந்த கம்பெனியோட ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜில் 3%லேருந்து இப்போ 4.42% வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹோல்டிங்ஸை. நெக்ஸ்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரும் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 11% இருந்திருக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா 13% வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்லாம் இந்த கம்பெனி மேலே நல்லா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க ஹோல்டிங்ஸ். ஸோ அதே மாதிரி பப்ளிக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம். அல்கெம் லெபாரிட்டரிஸில் இப்போ ரீசெண்டாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி Q4 ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 27% வந்து YOY நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி
ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர Q1 ஃபினான்ஷியல் இயர் 22 குவார்ட்டரில் வந்து தெராபீஸோட செக்மெண்ட்டில் ஆன்டி இன்ஃபெக்டிவ்ஸ்ன்ட்டு ஒரு செக்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னதில்ல, அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற மெடிசன் சப்ளைஸ் வந்து சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிருக்கு இந்த Q1 குவார்ட்டரோடது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது க்ரோத்து. நெக்ஸ்ட் மோதிலால் அசுல் வந்து இந்த கம்பெனிக்கு பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸாக 3500 வரைக்கும் இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக Q4 குவார்ட்டர் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் சொல்லியிருக்கிறதுனால நெக்ஸ்ட் அவங்களோட தெராபி செக்மெண்ட்டும் வந்து ஃபியூச்சரில் அவுட் பர்ஃபார்ம் பண்ணும், நல்ல ஒரு பெட்டர் க்ரோத் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த கம்பெனியோட டார்கெட் ப்ரைஸை 3500 வரைக்கும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட்டாக இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3101 ருபீஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆயிருக்கு. இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ வந்து இப்போ கரண்ட்டாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 அப்படின்னு இருக்கு. ஆனால் மீடியன் பிஇ வந்து 27 அப்படின்னு இருக்கு. மீடியன் பிஏ விட கரண்ட் பிஇ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து அண்டர் வேல்யூட்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த கம்பெனியில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபார்மா இண்டஸ்ட்ரியிலே ரெண்டு ஸ்டாக்கை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ ஒன்று வந்து டாக்டர் ரெட்டி, இன்னொன்று வந்து அல்கெம் லெபார்டரிஸ். ஸோ இது ரெண்டு ஸ்டாக்குமே வந்து ஃபியூச்சரில் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும், நல்ல ஸ்டெபிலிட்டியான ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலான கம்பெனிஸ். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கோவிட் டைமில் நிறைய மெடிசன்ஸ்லாம் சப்ளை, அவங்களோட ரெவன்யூ நல்லா இதுக்கப்புறமும் ஃபியூச்சரில் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா இல்லை, நான் வந்து ஸ்டாக் அட்வைஸோ எதுவும் கிடையாது. உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.